ஹே காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஷரன், என்ன vlog இது? ஹாய் காய்ஸ், as you can all see இது வந்து என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே vlog. இண்டிபெண்டன்ஸ் டே vlog-ஆ இவ்வளவு லேட்டா நீங்க போஸ்ட் பண்றீங்க? நல்லா கேளுங்க, ஐ எம் சோ சாரி காய்ஸ், எனக்கு டைம் இல்லை, பட் ஐ எம் புட்டிங் ஆல் மை எஃபர்ட்ஸ் டு ஷோ மை வீடியோ இன் அ கிரேட் குவாலிட்டி. ஸோ டுடே இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட் பண்ண போகிறோம், வசுந்தரா அப்படின்னு ஒரு வில்லால தான். இந்த பிளேஸ் வந்து எங்கள் வீட்டிலருந்து ஒரு 104 kilometers தான். ஸோ வெரி ஷார்ட் ரைட் தான். அங்கே நம்ம ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கும் பண்ணுவோம் அண்ட் நிறைய பீப்புளை மீட்டும் பண்ணுவோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் லெட் மீ நோ யோர் தாட்ஸ் இன் காமெண்ட் செக்ஷன். ஸோ பிஃபோர் கோயிங் டு த video, let me show you a cookie trailer. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ரைட் பண்ண போகிறோம் அண்ட் டோட்டல் 50 பைக்கர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம M17 கிளப் கூட வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது அவங்களோட 100th ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் 50 பைக்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்திருக்கோம் அண்ட் இங்கே நாங்கள் NMMC கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாம் பீச் ரோடில். உங்களுக்கு நான் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு காமிக்கேன். மோர் தென் 50 ரைடர்ஸ்க்கு மேலே வந்ததுனால நிறைய பேர் வந்து நியூ ரைடர்ஸ் இருந்தாங்க என்ன மாதிரி இந்த குரூப்பில். ஸோ குரூப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்படி நம்ம வந்து சேஃபாக ரைட் பண்ணோம், எப்படி ஸ்குவாட் ஃபாலோ பண்ணணும்னு, எந்த அளவு நம்ம கியர்ஸ்லாம் போட்டு எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு ஸ்குவாட் ஃபாலோ பண்ணி ஒரு லைனில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் கியர்ஸ் வெறும் ஷோ ஆஃப்க்கு வாங்குற டைமில் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி இப்போ பார்க்க முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருந்து எப்போ வந்து இந்த குரூப் வந்து இப்படி லேன்லாம் ஃபாலோ பண்ணி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 100 kilometers ரைடு இருந்தது அண்ட் இந்த ரைடு எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருந்தீங்க நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் மும்பை டு கர்ஜத் வந்திருந்தோம். கர்ஜத்தில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டேனால் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம், இதுதான் எங்களோட பிளான். ஸோ இவ்வளோ பைக் பார்க்ஸ் பண்ணியிருந்து பார்க்கிங் பண்ணது கூட இடம் இல்லை அந்த அளவு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைடு வந்தது. நான் வந்து இன்னைக்கு ரைடு வந்து கரிஸ்மாவில் வந்தேன் அண்ட் இந்த கரிஸ்மா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து ஒரு 20 years old பைக் அப்படி எனக்கு புதுசு மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்து இந்த ரைடு வந்து எனக்கு கரிஸ்மாவில் ஃபஸ்ட் டைம் நான் ரைட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஹே காய்ஸ், ஸோ ஆக்சுவலி நான் வந்து இது மோட்டோ வ்ளாகிங் தான் பண்ணணும்னு நினச்சேன். கோப்ரோவில் வீடியோஸ்லாம் எடுத்தேன் ஆனால் ஒன்றுமே சேவ் ஆகலை தெரில. கோப்ரோவில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, நான் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணணும். என்னோடய ட்ராவல் ஜர்னியை பற்றி உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரியாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ரைடோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இவ்வளோவே இருந்தாலும் எனக்கு வேண்டிய ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிது. யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணல. நான் வந்து எனக்கு தேவையுள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் எடுத்தேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அட் த சேம் டைம் நிறைய பீப்புளோட மீட் பண்ண கிடச்சி, நிறைய ஃபீல்டுலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறைய வந்து கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. யூஸ்வலி இந்த மாதிரி பெரிய டீம் கூட ரைட் பண்ணும்போது எப்படியும் வந்து ஒரு 10 பேராவது கூல் ஆயிடுவாங்க. எல்லோரும் வந்து பர்ஃபெக்ட் டைமில் ரீச் ஆனாலும் 10 பேர் லேட்டாக தான் ரீச் ஆவாங்க. பட் இந்த டீமில் எல்லாருமே நாங்கள் சேம் டைமில் ரீச் ஆனோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா எல்லோரும் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் விட்டு ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தாங்க அண்ட் லேன் ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப ஸ்பீடாக போகல நாங்கள். ஸோ யாருமே விட்டு போகல. ஸ்பெஷலி உமன் ரைடர்ஸ்லாம் வந்து முன்னாடி விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி போங்க. ஸோ நான்லாம் முன்னாடி தான் வந்துட்டுருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் சூப்பராக ஃபீல் ஆச்சு. நம்மக்காண்டி வெயிட் பண்ணாங்க. இன்கேஸ் நான் சைடில் கோப்ரோ ஆன் ஆக மாட்டேக்கு அப்படின்னு வெயிட் பண்ணும்போது எல்லாருமே எனக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களே என்னையை கூப்பிட்டு போனாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து கரெக்டாக நாங்கள் இங்கே ரீச் ஆனோம். இங்கே டெஸ்டினேஷன் இந்த பிளேஸில் வந்து ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஒரு 103 kilometers ரைடு வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்மூதாக போனோம்,
ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நம்ம இப்போ ஹோட்டல் போகலாம் அப்படின்னு வந்து உள்ளே பார்த்தா, இது வந்து ஒரு சின்ன வில்லா, அங்கே இது ஹோட்டல் கிடையாது. ஸோ வில்லாவில் வந்து ஸ்விம்மிங் பூல், நிறைய ரூம்ஸ் இருந்தது, எல்லாம் ஓல்டு ஸ்டைல் ரூம்ஸ் இருந்துச்சு, கிச்சன் இருந்தது, அண்ட் இங்கே வந்து புக் பண்ணியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த ஏரியாவில். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்காண்டி ப்ரைவேட்டாக இந்த இடம் எங்களுக்காண்டி புக் பண்ணியிருந்த மாதிரி இருந்து, இது வந்து டைனிங் ஹால், இங்கே தான் வந்து எல்லோரும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இல்லை மீட்டிங் டைப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸும் இருக்குல்ல, ஓல்டு ஸ்டைலில் வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது வாஷ் ரூம், இது வந்து பாத் டப்பு வந்து கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது ஒரு க்யூட் வில்லா டைப் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் புக் பண்ணியிருக்காங்க. பாத் டப் பாருங்கள், கல் வச்சு பண்ணியிருக்கு. வாவ், பெட்ரூம் பாருங்கள். இந்த ஃபுல் வில்லா டூர் நான் உங்களுக்கு காமிக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு எல்லாரும் நாங்கள் கூடிட்டோம். ஒன்று தெரியுமா, இன்றைக்கி தான் நான் ஒரு விஷயம் படித்தேன். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து ஃப்ளாக் எப்பவும் கீழேருந்து மேலே ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சிருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ளாக் வந்து மேலே பறந்துருக்கு. ஸோ கீழேருந்து தான் இழுத்து மேலே பண்ணுவாங்க. வேற ரீபப்ளிக் டேக்கு மேலே தான் இருக்குமா ஃப்ளாக், மேலேருந்தே அது அவுத்து அது வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு இன்றைக்கி தாங்க தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த ஃபேக்ட் பற்றி தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேத்து 2-3 கேர்ள் ரைடர்ஸ் இருந்தாங்க, அண்ட் நிறையா பில்லியன் ரைடர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஸ்பீச் மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டாங்க. நீங்கள் எப்படி ரைடிங் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் எவ்வளோ பேஷனேட் ஆகுனீங்கன்னு க்வெஷ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ என்னோட ஆன்சர் இது தான். I started riding, I don't know how, but from childhood only I used to see girl riders and I always feel like I want to ride bikes. So I'm into more into sports, bikes. And I started, I'm doing blogging and lots of supports from online also, online audience also. Yeah, that's it. I was actually basically very shy, you know. ஓகே, சீக்கிரம் ஸ்பீச்சை முடிங்கடா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். அண்ட் இங்கே நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் இருந்துச்சு, ப்ரௌனிஸ் இருந்துச்சு, பட்டர் பிரெட், ஜாம், தோசை, இட்லி, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப சீக்கிரம் வயிறு பசிச்சதுனால நிறைய வெரைட்டிஸ் அந்த டைம் நான் வரலை. எது இருந்துச்சோ அதை மட்டும் எனக்கு நான் சர்வ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். என் கூட இன்னொரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நியூ ஃப்ரெண்ட். எனக்கு வந்து இவங்களை முன்னாடியே தெரியும், பட் நாங்கள் வந்து அவ்வளோ பேசினது இல்லை. இந்த ரைடில் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். டைனிங் ரூமில் ரொம்ப கூட்டம் இருந்ததுனால இங்கே பேக்யார்டில் கொஞ்சம் இடம் இருந்தது. நான் நினச்சேன் ஓகே நம்ம இங்கேருந்து சாப்பிடலாம், ரொம்ப வைப்ஃபுல்லாக இருந்துச்சு பிளேஸ். அண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட் அண்ட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சின்ன வில்லா தான், அதையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்துச்சு, அண்ட் அங்கே வந்து 2 ரூம்ஸ் இருந்துச்சு, அண்ட் அதில் 1 ரூம் நான் உங்களுக்கு இப்போது காமிக்க போகிறேன். ஓல்ட் ஸ்டைல் ரூம்ஸ் இருந்துச்சு, அண்ட் 1-2 பிக்னிக் காண்டி பெஸ்ட் பிளேஸ் இது நியர் மும்பை. ஆஃப்டர் அ லாட் ஆஃப் டைம் பாஸ் இப்போ வந்து கிளம்புற டைம் ஆயிட்டு, ஸோ எல்லாத்துக்கும் பாய் சொல்ல வேண்டிய டைம் வந்தது. ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி வச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்ப முடிவு பண்ணோம். Guys, such a disappointment. நான் எவ்வளோ அழகாக வந்து ஃபுல் கோப்ரோ கிட் எடுத்துகிட்டு வந்தேன், பட் ஐ திங்க் ஸோ பேட்ரியில் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. ஐ திங்க் ஐ ஹவ் டு சேஞ்ச் தோஸ் பேட்ரிஸ், அண்ட் அது வந்து எனக்கு அட்லீஸ்ட் 7,000 ருபீஸ் அது காஸ்ட் பண்ணோம். யூ ஹோப் ஐ பை தோஸ் பேட்ரிஸ் சூன், அண்ட் உங்களுக்கு அழகான மோட்டோ வ்ளாகிங் திரும்பி காமிக்க நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். காய்ஸ், நாங்கள் இப்போ அரவணி வந்துட்டோம். இப்போ நாங்கள் லோனாவில் இருக்கோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப புழுங்கிச்சின்னு நான் ஜாக்கெட் கழுத்திட்டேன். இன்னும் எனக்கு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 2 hours ரீச் ஆகிறேன். வீட்டுக்கு போனோம்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஐ வாஸ் ஸோ டயர்ட் கி, போகிற வழியில் நான் கோல்ட் காஃபி வாங்கி குடித்தேன் கரிஸ்மா கூட. ஸோ வீட்டுக்கு வர வழியில் ஒரு ரைடர் வந்து இந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நான் அங்கே ஸ்குவாட்ல நிறைய பேர் நிற்காங்கன்னு நான் ஹாய் காமிக்கேன்.
லெஃப்டில் வர வண்டி பின்னாடி வர வண்டியை பார்க்காம ரைட்டில் அந்த வண்டியை தள்ளி அந்த வண்டியும் முன்னாடி பார்க்காம வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பர் கியர்ஸ் ஒன்றும் கிடையாது. ஷூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பறந்துட்டு. ஸோ வந்து நல்லா அடி பார்த்துக்கோங்க, நல்ல வேலை நம்ம சேஃபாக இருந்தோம். ஸோ அதான் சின்ன ரைடாக இருந்தாலும் எவ்வளோ லாங் ரைடாக இருந்தாலும் அவங்க கியர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அவங்க கியர்ஸ் போட்டிருந்தானா அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்களும் பார்த்து ரைட் பண்ணுங்கள். நான் அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். தேங்க்யூ கரிஷ்மா, ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் ரைட் வித் யூ அண்ட் என்னை ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்தேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ கைஸ், என் ரைடு முடிஞ்சு நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் நீங்கள் இந்த வாக் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். Thank you so much guys for watching. Meet you all on my next video. Bye bye.